நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, என்னவா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கங்க. யார் இவரு? தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் இல்லைங்களா? ஆமா. திராவிட மாடல் திமுக ஆட்சியில இணைஞ்சிருக்கீங்க. ஆமா. என்ன கேலி குத்தா இருக்கு? நாராயணா, பல்லே ஆலியா, நீ வியாபாரமே ஆகாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி, திரு முத்தார் அவர்களே, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் அனைத்து மொழிகள் சேர்ந்ததுதான் திராவிட மொழி. நீங்க காமாட்சி நாயுடு என்று தன்னுடைய சாதி பேரை மிகுந்த ஆணவத்துடன் வெளிப்படுத்துறீங்க. ஜாதி பேரை நாயுடுன்னு போட்டுக்கிறது கௌரவமான பேருங்க. வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குற ஜாதி மதம் என்ன மொழி எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லையா? இதுல பேருக்கு பக்கத்துல சாதி பேரை பயன்படுத்துறோமே, ஏற்றத்தாழ்வு சாதி முன்னிலைப்படுத்துகின்றது. காமாட்சி நாயுடு நாயுடுன்னு சொல்லி சாதி பேரை வெளிப்படுத்துறோமே, இந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணுவாங்க? மற்ற சமுதாய மக்கள் எப்படி பாப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குற்ற உணர்வே இல்லையாங்க? இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததான் உங்களை சந்திப்பேன். ஆனா நீங்க மட்டும் மாறாம திருந்தாம இன்னைக்கு இருக்கும் காமாட்சி நாயுடு காமாட்சி நாயுடுன்னு பேரை வந்து விளம்பரப்படுத்துறீங்க. குடிப்பியாடா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்னொன்னு, என்னுடைய இன்சில் ஜி தான், அதனால நான் அதை வந்து காமாட்சி ஜின்னு போட்டா இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை குத்திடுவானு, ஜி ஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம சொல்லிருந்தா கூட இவ்வளவு நல்லா சொல்லிட மாட்டோம் போல. என்ன ஃப்ளோவா சொல்றாள் அந்த ஆளு? சார் 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 சார், நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ, வசனம் சார, வசனம், பழைய ஆள் பழைய ஆள் தான் சார். பாடி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூடியா இருங்க சார். சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் என்னுடைய பேர்ல. நான் வந்து எங்க தகப்பனார் பேர் வந்து கோவிந்தராஜ். என்னுடைய கோவை எடுத்துட்டு காமாட்சி எடுத்துட்டு கோமாட்சி என்ன பேர் அன்னையிலேருந்து வேணா மாத்திக்கிடலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஓகே, பேர் என்ன இப்போ? கோமாட்சி. இனிமே வெறும் காமாட்சி இல்ல கோமாட்சி? ஆமா. ஓகே கோமாட்சி. டேய், நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்ப்பா, பின்றாம்ப்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இப்போ நீங்க திமுக இருக்கீங்க, கண்டிப்பா ஸ்டாலின் பெருமைப்படுவாரு. எப்படியோ நம்ம காமாட்சி நாயுடு வந்து நாயுடு பேரை தூக்கி போட்டு கோமாட்சியா மாறிட்டாருன்னு தும்மநாஜி சொல்றான். மண்டையில பூரா களிமண்ணாக்கும் முட்டா பைய, முட்டா பைய. ஆனா உங்களுக்கு சாதி பற்றுலாம் இல்ல? சாதி வெறி இல்ல, தவிர ஜாதி பற்று இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? நான் ஜாதிக்கு தலைவருங்க. தேசப்பட்டு பரவாயில்ல, இனப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சாதி பற்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூச்சப்படாம எப்படி வெளிப்படையா சொல்றீங்க சாதி பற்றுன்னு? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? சாதியே வேணான்றோம், சாதியே ஒரு அயோக்கியத்தனன்றோம். ஆனா உங்களுக்கு சாதி பற்று இருக்குன்றீங்க. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? பண்ணாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நடுவண் அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்பாற்பட்டு மக்களோட பழகல வியாபாரமே ஆகாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்றங்க. அவரு அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவரை போய் என்கிட்ட சொல்லிட்டு அவரு ஒரு ஆளுங்க. ஸ்டாலின் எதிராக இப்ப அவர் தான் இருக்கிறார் கெத்தா. ரோட்ல போறவங்க கூட கெத்துன்னு சொல்லிக்கிறலாங்க. இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸ்டாலினுக்கு அவருடைய கால் தூசிக்கு பெறுவாரா? ஸ்டாலினுடைய கால் தூசிக்கு யாரு? அண்ணாமலை. பயப்படாம சொல்றீங்க, என்ன பயம் வேண்டியது இருக்கு? டெல்லி 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 சும்மா இருங்க சார். டெல்லிக்கு எல்லாம் பயப்படுறாலும் காமாட்சி நாயுடு இல்ல. காமாட்சி இல்ல கோமாட்சி. மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். கோமாட்சி பயப்பட மாட்டான். திரு மோடிஜி வந்து 15 லட்சத்துக்கு தங்கத்துல 15 லட்சத்துக்கு தங்கத்துல ட்ரெஸ் மாட்டிட்டு போனாரு மக்களுடைய வரி பணத்துல. உங்கள்ட்ட சொன்னா ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் எதுக்குன்னு அந்த ஆளு தான் போட்டுக்கிட்டு தானே போயிட்டு வந்தாரு. நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா? மோடி அப்படி பண்ணிருக்க மாட்டார், யாராவது கட்டாயப்படுத்தி போட்டுருப்பாங்க. ஏதாவது கை விட்டு வாங்கிட்டீங்களா மோடி கிட்ட?
அவரு எளிமையா வாழக்கூடியவர். எங்க எளிமையா வாழ்ந்தாரு உங்களுக்கு மோடிய நீங்க நேரடியா பாத்துருக்கீங்களா பேசிருக்கீங்களா? என்ன செவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? சரி, நம்ம பஞ்சாயத்துக்கு வரலாம். இப்போ நீங்க தமிழரா தெலுங்குரா திராவிடரா? நான் தமிழ் தெலுங்கர் திராவிடன். தயிர் சாம்பார் கருவாடு எல்லாம் ஒன்னா தானே சாப்பிடுறோம். உருப்படியா நீங்க தங்களை அடையாளப்படுத்த மாட்டீங்க. ஏங்க, கிபி இரண்டாம் நூற்றாண்டு இல்லையே எங்க விஜயாலய சோழன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் காலத்துக்கு முன்னாடியே நாங்க எங்க இருக்கோம். பாருங்க, நாங்க ஒண்ணு கைபர் கனவா வழி மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள வரல. யாரு சொல்றீங்க? யார சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே எச்சரிதாவெல்லாம் வம்பு இழுக்காதீங்க. அதெல்லாம் உண்மையா தானே சொல்லணும். அவர் எச்சராஜாங்கிறத அந்த இனம் அவ்வளவுதான். எச்சராஜா டைரக்டா சொல்லாதீங்க சிஸ்டர். டேய், கோழி கூட கொஞ்சம் குடிச்சிட்டு தான சண்டை போறோம். குடிக்காமே சண்டை போறா? ஐ அம் டைட் ஆஃப் தி ஸ்காட்ச் ஆஃப் தி விஸ்கி. ராஜா பத்தி எனக்கு தெரியுங்க. நான் அவரும் பக்கத்து பக்கத்து ரூம் தான். என்ன கருமம் கருமம், ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கண்டாவே பார்த்ததே இல்ல. பார்த்தா புடிச்சு லாக்அப்ல போடாம லைட் அணைச்சிட்டு லைக் கமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்க சார். திமுக எந்த பொறுப்புக்கும் வராம இருக்கேன், அது புரிஞ்சதா உங்களுக்கு? நானா எதுவும் பண்ணலடா. மூடு பரதி. பெருமையா? ஐயோ, அத வெளியில சொன்னாலே வெக்கக்கடு. திமுக திமுக பேச்சை கேட்டு இனிமே திமுக திருந்தணும். நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன். அவன் பூரா ராத்திரில போற கதவை சாத்திட்டு கறி மீன் தின்னுகிட்டு இருக்கானு அவனை இவனு பேசுற அந்த ஆளுக்கு நாங்க என்னங்க மரியாதை? எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்து அப்படியே ஓடி போயிடு. எங்க முதலமைச்சரை வந்து அவர் எவ்வளவு தவறா பேசுறாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா உணர்வுகளை மதித்து தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் ஆள வேண்டும் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? எந்த அரசியல் லாபம்? உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியல் விளம்பரத்துக்காகத்தான் வந்து பிரபாகரன் எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் அப்படிங்கிறான். மாற்று மொழி பேசக்கூடியவர்களை தரை குறைவாக அவதூறாக பேசல, அவங்க வெளியே போன்னு சொல்ல, அவங்களும் எங்க கூட இருக்கட்டும். அவங்களே ஒரு தமிழன் ஆட்சியில் அமையணுங்க. அவர் தமிழகத்தை தமிழன் ஆளுங்க. ஏங்க எல்லா வாழ்க்கையும் ஆளுங்க.